ஸோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மாதவரத்தில் தான் இருக்கோம். மாதவரத்தில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, என்எம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் இருக்கும். நீங்கள் முன்னாடியே தம்மையில் பார்த்துருப்பீங்க, நான் என்ன சாப்பிட போகிறேன்ட்டு. எஸ், நம்ம சாப்பிட்றது வந்து லேப்ஸ்ல தான் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப ஆர்வமாக இருக்கிற சாப்பிட்றதுக்கு. நீங்கள் லேப்ஸ்ட் பார்த்துருப்பீங்க, காலையில் அப்படி இல்லாமலாம் நீட் நீட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம், எப்படி எப்படி இருக்குன்னு. கூட வந்து லேப்டர் இல்லாமல், ஃபஸ்ட்டு லேப்டர் இல்லாமல் வேறு வேறு ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கடையோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரீஸ் ஆன் வீல்ஸ். பார்த்தீங்கனாலே தெரியும், கரீஸ் ஆன் வீல்ஸ். வீல்ஸ் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. வீல்னா இதுதான். கீழே பாருங்க, கீழே பாருங்க. வீல் ஆன் வீல். ஸோ வாங்க, நான் ரொம்ப நேரம் பேசவானா, மேக்கிங் ஷாட்டுக்கு போகலாம் வாங்க. நம்ம கூட ஜாயின் பண்ணுறது வந்து என்னோட அண்ணன் தான், பிரதர், கேமராமேன். ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோவில் ஜாயின் பண்ணுறாரு, கொஞ்சம் பூச்ச சுபாவம் இவருக்கும். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நம்ம சாப்பிட்டுனே பேசலாம். இப்போ என்னென்ன இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், லாஸ்ட் இயர் பாபிக்யூ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லாஸ்ட் இயர் பாபிக்யூ ஓவால் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் லெக் பாபிக்யூ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணது வந்து சிக்கன்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஏன்னா சிக்கன் தான் ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து அப்புறமா ட்ரை பண்ணலாம். இவனை மொஜிட்டோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது கொஞ்சம் லேட்டாக வரும், வரும்போது அப்போ வாங்கிக்கலாம். சிக்கன் பாபிக்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். இது கூட மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, மைனஸ் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணிப்பா. ஓகே, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. ஆஹா, சாப்பிட்ணும் போது ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ ஒன்று வந்துச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா முருவெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க சாஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அந்த சாஸ் தான் செம்மையாக இருக்குது. அதுவும் சாஸோட மைனஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. சிக்கன் நல்லா குக்காக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்கட்டு. அந்த கோல் வச்சு ரெடி பண்ணுறாங்க, நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா குக் பண்ணியிருக்காங்க. அதே ஒன்று இப்படி கடிச்சனா செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம மெயின் வந்ததே வந்து லேப்டர்க்காக தான் வந்தோம். கூட அவங்க ஃப்ரெண்டுங்கெலாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், நல்லா குக் பண்ணியிருக்காங்க. மசாலா உள்ள உள்ளே நல்லா இறங்கி இருக்குது, பெப்பர்லாம் போட்டிருக்காங்க, டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து லேப்டர்க்கில் போயிடலாம். கால் போகிறா முடியுது. லேப்டர் பற்றி சொன்னால், அண்ணன் வந்து சொன்னார் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும், முள்ளெல்லாம் நிறைய இருக்கும், எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போனார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க, அது வந்து ஒரு சேஃப் வைஸ் தான். என்னென்னா, ஸோ இந்த பார்ட்டில் வந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கு சாப்பிட சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு கையெல்லாம் கொடுத்துக்கும், ஏன்னா வந்துட்டு அவன் க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம டேஸ்ட்டு வைஸ் நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்படி எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், பிரியத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆஹா,
ஒரு பீஸ் எனக்கு ஒரு பீஸ் எங்கள் அண்ணா கொடுத்துடலாம். ஸோ டேஸ்ட் பண்ணலாம், எடுத்துக்க வைக்கி. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணலாம், ரொம்ப நாள் ஆசை ட்ரை பண்ணணுன்ட்டு. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். நார்மல் ஏற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 350 தான். நம்ம எவ்வளோ சைஸ் பெருசாக கேட்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் இதில் அதிகமாகிட்டே போகும். ஸோ ஸ்டார்டிங் ரேட் வந்து 250 2800 வரையும் இருக்கு. என்னாச்சு சரி ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும் போது பச்சை கலரில் இருந்தது, டோஸ்ட் பண்ணி பேபி க்யூ பண்ணி கொடுக்கும் போது ஃபுல்லாக ரெட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நல்லா. உங்களுக்கு லேப்டேர் வேணும்னா பிஃபோராக 2 days முன்னாடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நான் கடையோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வர்றேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸுக்கு போயிடலாம். விக்கி ட்ரை பண்ணிட்டோம், சொல்லுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். விக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பியூட்டிக்கு ஒரு சிஸ்டம் சாப்பிட்டேன், நான் அது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சும்மா இருக்க வேணா, நம்மளும் கொஞ்சம் ஒரு கை விடலாம் பாருங்க. நல்லா குக் பண்ணியிருக்கோம், சரி செம்மையாக டோஸ்ட் பண்ணியிருக்கோம், டோ செம்மையாக பாபிக்கு பண்ணி நெருப்பில் பொறிச்சு எடுத்துக்கிறாங்க, ஆள் தூங்கி நிற்கிறான் நல்லா நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்தது கொஞ்சம் லேட்டு, ஸோ அதனால் ஒரு 3 மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் சாப்பிட்டு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளேட் ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்கோம், எங்கேயும் போல நம்ம பரத்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபிஷ்ஷு பற்றி சொல்லுங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு தான், ஸ்மெல்லு கொஞ்சம் லைட்டாக வருது. சாஸ் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஸ்பைஸியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஸ்பைஸி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. லெமன் புழிஞ்சு விட்டாச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மெயினாக வந்தது வந்து லேப்டாப் தான், ஸோ வந்து ட்ரை பண்ணிட்டோம், வெரி ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால நல்லா இருக்குது, கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து நம்ம மொஜிட்டோக்கு போயிடலாம். ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ பாருங்கள், ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ வந்து கோகோ கோலா கிளாஸில் போட்டு கொடுக்குறாங்க, ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ. ஸோ ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ராபெரியோட ஸ்மெல்லு வந்து குடிக்க குடிக்க அப்படியே தெரியுது. நம்ம இதுவரை தான் டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இதுவரை டேஸ்ட் இருக்கு. என்னோட டேஸ்ட் வந்து நம்மள எல்லாம் சொல்லுவாங்க தொண்டை வரை தான் டேஸ்ட் இருக்குன்ட்டு, எனக்கு இதுவரை டேஸ்ட் இருக்கு. ஸோ எங்கள் அண்ணன் சொல்லுவார் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கப்பா. நார்மலாக ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் போய் சொல்லி இல்லை 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 தரமாக இருக்கு ஜூஸு, அவர் கொஞ்சம் போய் சொல்கிறாரு. ஓகே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்னங்க நான் உங்களை வெளியே மீட் பண்ணுறேன், ஆல்ரெடி வெளியே தான் இருக்கேன், இந்த கொஞ்சம் தள்ளி வந்து மீட் பண்ணுறேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு. கமான் ஸோ காய்ஸ் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா செஃப், இவர் தான் குக் பண்ணவர். எதனால் லேப்டர் இங்கே பண்ணுறாங்கட்டு அவர்கிட்ட கொஞ்சம் சில வார்த்தைகளை கேட்போம். ஜி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ்னா பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ, இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுற இது தான். நாங்கள் சாட்டர்டே சண்டேனா சும்மா வீட்லேயே ட்ரை பண்ணுவோம். நம்மகிட்ட சீ ஃபுட்ஸ்க்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது, காசிமேட்டில் போட்டிருக்கு, ஷெட் இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதால செம்ப வீட்டில் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே அப்படின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம், நாங்களே குக் பண்ணி சாப்பிடுவோம். டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, சீதையாக நம்ம ஒரு இதுவாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் லாக்டவுன் முன்னாடி ரெடி பண்ண ஒரு ஐடியா இது. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், ரேட் கம்மியாக கொடுக்குறதால டேஸ்ட் கம்மியாக கொடுத்துட முடியாதுல்ல. கண்டிப்பாக நான் டேஸ்ட்லேயும் குறவாக்கிறது இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸப்ட் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் நம்ம கடையில் எல்லாமே இருக்கும். நம்ம கடை ஸ்ட்ரீட்டில் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை டேஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கிற டேஸ்ட்டுன்ட்டு சொல்ல மாட்டேன் ப்ரோ. லாப்ஸ்டர் அப்படின்றத வந்து அங்கே ஒரு ராயல் ஃபுட்டாக க்ரியேட் பண்ணிட்டாங்க ப்ரோ, அது ஒரு மார்க்கெட்டிங் ஆகிட்டாங்க. லாப்ஸ்டர்னா ராயல் ஃபுட்டு, இது வந்து ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் கிடைக்கும், இது ரேட் வந்து இந்த 1000 ருபீஸ்க்கு அபோவ் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் க்ரியேட் பண்ணிட்டாங்க. லாப்ஸ்டர்லாம் வந்து அவ்வளோ பெரிய ராயல் ஃபுட்லாம் ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு சீஃபான ஃபுட்டு தான், அது எல்லாரும் கொடுக்க முடியும், எல்லாரும் சாப்பிட்ணும். நான் லாப்ஸ்டர் வந்து யாரும் ட்ரை பண்ணதில்லை, 110 பேர் சாப்பிட்டுருந்தாங்கன்னா ரொம்ப அதிசயம், அந்த 110 பேர் இல்லாமல் அந்த 100 பேரும் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஐடியா தான் லாப்ஸ்டரு. அது வந்து எல்லாரும் சீப்பாக கொடுக்கலாம் ப்ரோ, ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க, ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு ஒரு பொருள் போகுதுனால அது மதிப்பே வேறு. அதனால தான் லாப்ஸ்டர் வந்து ராயல் ஃபுட்னு க்ரியேட் பண்ணிட்டாங்க, அந்த பிராண்டை உடைக்கணும். லாப்ஸ்டர் அப்படின்றது வந்து நார்மல் ஃபுட்டு தான், எல்லோரும் சாப்பிட்லாம், எல்லோரும் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம கடை.
டைமிங் வந்து 5:30 10:30 வரைக்கும் இருக்கும். எவ்ரி சண்டே வந்து ஹாலிடே நம்ம கடை. கவுண்டர் வந்து 6:30 ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கைஸ், அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த 100 ஒரு ஆள் வந்து நானாக இருக்கேன். நான் லேப்டாப் வந்து ட்ரை பண்ண தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வீடியோ பார்க்குறீங்கன்னு ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப மஸ்ட்டு ட்ரை. இதோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். ஃபுட்டோட மெனுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சி யூ அனதர் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்ச். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம். டேக் கேர், பாய், குட் நைட்.